ஸோ நம்மளோட அடாப்ட் 247 தமிழில் வந்து எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ்க்கான நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஜூன் 22ஆம் தேதியிலிருந்து. ஸோ தேவைப்படுறவங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் விவரம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெற்றி மேத்ஸ், வெற்றி ரீசனிங், வெற்றி இங்கிலீஷ் மற்றும் எஸ்எஸ்சி சிஜிஎல் அதுக்கான கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி பேட்ச்னா ரன்னிங்கில் இருக்குது. தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை எக்ஸாம் 100x247 தமிழ். இந்த வழியில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் என்னென்ன ரேஷன் கடையிலனா வேலைவாய்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத மொத்தமாக இந்த ஒரே வீடியோ நம்ம இதில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்னா வந்தாச்சு, என்ன முழுசாக கூட வந்திருக்கலாம். ஆனால் அதனால் எப்படி செக் பண்ணுறது, நம்ம மாவட்டத்துக்கு வந்திருக்கா எப்படி செக் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட காலியிடங்கள் இது வரைக்குமே அறிவிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய வேகன்சி இருக்கும். விற்பனையாளருக்கு 12th குவாலிஃபிகேஷனு, கட்டுநருக்கு 10th குவாலிஃபிகேஷனு. ஸோ இது வரைக்கும் திருவள்ளூர், திண்டுக்கல், விருதுநகர், நாகப்பட்டினம், திருவண்ணாமலை, திருப்பூர், வேலூர்லேயும் நிறைய மாவட்டம் இருக்குது, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், அதுக்கப்புறம் ஈரோடு, கரூர், கிருஷ்ணகிரி, சென்னை, கோவை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, இன்னும் நிறைய மாவட்டம் கூட வந்திருக்கு ஆனால் நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது. இதில் புதுக்கோட்டை மாவட்டத்தை தவிர மற்ற எல்லா மாவட்டத்துக்கான நோட்டீஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாராருக்கும் எந்த மாவட்டம் நீங்கள் அப்ளை பண்ண நினைக்கிறீங்களோ அந்த நோட்டீஸ் வந்து படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலையை பற்றி எதுவுமே இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா வந்து இதுக்காக நம்ம 2-3 வீடியோ போட்டாச்சு. உங்களுக்கு முழு விவரமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவை பாருங்கள். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரே வீடியோ தான் எல்லா மாவட்டத்துக்கும். என்னென்ன மாறும் அப்படின்னா, நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் மாறும், கடைசி தேதி மாறும், நீங்கள் டிடி எடுக்க வேண்டிய அட்ரஸ் மாறும், நீங்கள் அப்ளிகேஷனை நேரில் போய் தான் வாங்குவீங்க, ஸோ அந்த இடம் மாறும். இவ்வளோ தான். ஒவ்வொரு மாவட்டத்தோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்குறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாவட்டத்துக்கு தகவல் வேணுமோ அந்த மாவட்டத்தில் நம்ம ஊருக்கு வந்துட்டா இல்லையா அப்படின்னு நீங்கள் விசாரிச்சுக்கலாம். எல்லா மாவட்டத்தோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இனிமேல் இந்த ரேஷன் கடை வீடியோ உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.